பாதிக்க மனதிற்கு ஏன் இப்படி உன் மனதை எதிர்பார்த்து சக்தி இல்லாமல் இருக்கின்றாய்? ஏதாவது உன் மனதை எதிர்க்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலிவிழந்து காணப்படுகிறாய். உன் மனதில் நான் வசிக்கின்றேன், உனக்கு ஞாபகம் இல்லையா? காயப்படுவது நீ மட்டுமல்ல, நானும் தான். உன்னை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீ அவற்றை தாங்கிக் கொள்ள உன் மனதில் தேம்பியில்லை என்றால் உன் தந்தையாகிய நான் அப்படியே விட்டுவிடுவேனா? இந்த அவநம்பிக்கையை, அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. குழந்தைகளுக்கு பலமில்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளைக்கு எதிர்ப்பு சக்தியாக இருப்பாள், எல்லா ஊட்டங்களையும் கொடுப்பாள். அதே போலத்தான் நானும். உன் மனதை ரணப்படுத்தியவர்களிடமிருந்தும் உன்னை காயப்படுத்தியவர்களிடமிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன் மனம் என்பது கோட்டையை போலவே கம்பீரமாகவே இருக்க வேண்டும். நான் உன் மனதை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், நீ கலங்காதே, நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நல்லதே நினை, அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். முருகன் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.